தலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பதிவெடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே இதே இடத்துல தான் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையான உபகரணங்களை எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப் கட்டரை பார்க்க போகலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எடுக்க முடியாதுங்க, அதனால் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாட்டாக தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ. வணக்கம். உங்கள் பேரும் அப்புறம் உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். எங்கள் பேர் எம் ராஜசேகரன். சரிண்ணா. கம்பெனி வந்து ஸ்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ். சரி, எவ்வளோ வருஷமாக உங்கள் கம்பெனி வந்து என்ன எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருக்கீங்க? க்ரீம் செப்பரேட்டரு, டோர் சேனலு, கையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறது, அப்புறம் வந்து அரிசி அதாவது மக்காச்சோளம், கோதுமை, இந்த மாதிரி ஆக்கி நாங்கள் மாட்டு பண்ணைக்கு தேவையான உபகரணம். இது எப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த ஃபார்மிங் இதுக்குள்ளே உபகரணம் பண்ணலாம் அப்படின்னு அது வந்து நான் ஒரு எக்ஸாம் ஒரு சர்வீஸ்க்காக நான் போயிருக்கேன். அந்த சர்வீஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்ய போனேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாப் கட்டுறேன்னு வரும்போது இப்போ நிறைய பேர் அஞ்சு மாடலேருந்து வச்சுருக்கவங்க தானே நிறைய இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க வாங்கும் போது அவங்க எந்த சாப் கட்டுற வாங்கினா கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு? ஒரு ஒரு நிலையிலேருந்து ரெண்டு மாடு அப்படி இருக்கிறப்போ ஒரு மூணு மாடு நாலு மாடு அப்படின்னா ஒரு நானும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடல் சாப்பிட்றேன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ரெண்டு மாடு நாலு மாடு வச்சுக்கிறவங்களுக்கு சூட்டபிளான இது. சரி சரிண்ணா. இல்லை அவுட் புட் எவ்வளோண்ணா வருது? அவுட் புட் ஒரு நூறு கிலோ வந்து கட் பண்ணி கொடுக்கக்கூடிய. சரி, இப்போ அந்த ஃபார்மர் வந்து அஞ்சு மாடுலேருந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மாடு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த சாப் கட்டர் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னா? ஒரு பத்து மாடு அப்படிங்கிறப்போ ஒரு டூ ரோலர் சாப் கட்டரு, ஒரு மணிக்கு இரநூத்தம்பது கிலோ கட் பண்ணக்கூடிய சாப்பிட்ரு, தட்டு வெட்டு இல்லத்தில் வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டூ பிளேடு த்ரீ பிளேடு எதுக்குன்னு தெரியாமல் இருக்காங்கண்ணா. அது அது எதுக்கு யூஸ் ஆகுது டூ பிளேடு த்ரீ பிளேடுனா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாடுகளுக்குலாம் வந்து ஒரு ஒரிஞ்சு நீளம் வந்து நம்ம வந்து போடணும். ம், சரி சரி. மாட்டுக்கு வந்து ஒரிஞ்சு நீளம் போட்டால் தான் அது வந்து அந்த எஸ்எல்எஃப் அதுக்குள்ளே அந்த ஈரத்தன்மை இருக்கும். ஈரத்தன்மை வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் காஞ்சி போடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரிஞ்சு நீளம் போட்டோம்னா நமக்கு காலையில் வெட்டி போடுவாங்க. ஏன்னா அவங்க நேரம் இருக்கிறப்ப வெட்டி போடுது, ஈவினிங் நேரத்தில் அவங்க வந்து புல் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாட்டுக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ரெண்டு பேடு தேவையில்லை, ஒரு பேடு போதுமானது. சில இடத்துல சில விவசாயிங்க வந்து ரெண்டு பேடு யூஸ் பண்ணுறாங்க, அது தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேடு போடுறப்போ உங்களுக்கு அரைஞ்சு நீளம் வரும். அந்த அரைஞ்சு நீளம் வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னா நம்ம ஆடு ஆடு வச்சுருப்பாங்க, ஆட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சில மாட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு சில விவசாய பண்ணையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஞ்சு போடுவாங்க, அரைஞ்சு போடுவாங்க, அந்த மாதிரிக்காக இந்த ரெண்டு பிளேடு யூஸ் பண்ணுறது. தென் வந்து ஃபீடிங் ரோலர் இங்கே இருக்கும். இந்த டூ பிளேடு டூ ரோலர்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது கிலோ வந்து அரைச்சி கொடுக்கும். மணிக்கு இரநூத்தம்பது கிலோ வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த டூ ரோலரு இப்போ ஒரு பத்து மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ உள்ளதே போதுமானது. ஒரு பத்து மாடு அளவாக வச்சுருக்காங்க. அந்த த்ரீ ரோலரு ஒன்றரை ஹெச்பி மோட்ரு இல்லை டூ ஹெச்பி மோட்ரு போடுறாங்க அப்படின்னா அவுட்புட் வந்து நானூற்றம்பது கிலோ நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த த்ரீ ரோலரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி மோட்ரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாலும் இப்போ இங்கே மோட்ரு வாங்கிட்டு போகாமல் கூட இருப்பாங்க. நான் சில பேர் அவங்கக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போகாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே இதில் வந்து 200 கிலோ வந்து நம்மளுக்கு அவுட் புட் வருதுன்னா அதில் வந்து நம்ம 5 HP போட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானா? கண்டிப்பாக வரும். அதாவது இது 1 HP இதே மாடலில் போய் 2 HP 3 HP 5 HP போட்டோம்னா இதோட திறன் வந்து உங்களுக்கு, ஏன்னா இது 250 கிலோ தான் கிடையாது வெட்டக்கூடியது, அதில் 1 HP தான் ஓடக்கூடிய மிஷினில் போயிட்டு நம்ம வந்து 1 HP 5 HP மோட்ரு போட்டோம்னா கண்டிப்பாக இதோட மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு பேசிக் மாடல், அந்த மாடல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 HP மோட்டருக்கு மேலே போடக்கூடாது.
ஓகே அதுக்கப்புறம் தேய்மானம் வந்துடும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து இதோட தேய்மானத்தோட இதெல்லாம் வரும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம மாத்திர மாதிரி வரும் இப்போ வந்து சாஃப் கட்டுறன்னு வரும்போது நம்ம அந்த பெரிய வீல் இப்போ வச்சிருக்கிற அந்த டியூப்லைட்லலாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்காதுண்ணா இப்போ சின்னதில் பார்க்கும்போது ஒரு இப்போ இந்த சாஃப் கட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இப்போ வந்து நாங்கள் வந்து காம்பாக்ட் டைப்பில் ஹரிஜான்டல் மாடலில் லேட்டஸ்ட்டாக இதை கொடுத்துட்டுருக்கோம் சரி சார் இந்த மாடல் இது வந்து மணிக்கு 800 கிலோ வந்து உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும் 700 கிலோ 800 கேஜி வந்து நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கக்கூடியது 3 HP சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷின் இது இதில் வேறு என்ன இது இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பாக்டாகவும் இந்த ஃபீட் பண்ணுறவங்க அது கன்வேர் டைப்பில் கொடுத்துருக்கோம் சரி சார் நம்ம உள்ளே ஃபுல் கொடுத்தோடனே அதுவாக இன்செர்ட் ஆகி வெளியில் கொடுத்தோம் ஒரு காம்பாக்டாக இருக்கும் அது இல்லாமல் சேஃப்டியும் கூட நான் மித்த இடத்துல பார்க்க மித்த சாஃப் கட்டரெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு வீல் மாதிரி இருக்கும்ண்ணா வீல் மாதிரி ஓப்பனில் இருக்கும் அதை விட இப்போ ஒரு 2 இயராக வந்து 2 வருஷமாக இந்த மாடல் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீர் இருக்கும்ண்ணா சில இதுக்கு அப்போ இதில் போய் நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா அதை எப்படி நான் எடுத்துக்கலாம் இதில் நமக்கு வந்து கீர் ஏன்னா கன்வேர் டைப்பு கன்வேர் அதுவே கொண்டு போயிட்டு இன்செட் ஆகிடும் சரி வேணா இது இன்செட் ஆகாது இது ரிவேஸ் பண்ண தேவையில்லை இதோட பெரிய மாடல் நம்ம வந்து ஒரு 1 டன் 2 டன் கட்டக்கூடிய மிஷினுக்கு தான் அந்த ரிவேஸ் பார் வந்து வைக்கிறோம் இப்போ இதுக்கு இந்த சாஃப் கட்டர் வாங்கணும்னா எவ்வளோ கரண்ட்டு செலவாகும் இதெல்லாம் ஒரு 2 யூனிட் அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் சரி சரிண்ணா அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்லுவோம் இப்போ நிறைய இடத்துலையும் சாஃப் கட்டர்லாம் நிறைய செல் பண்ணுறாங்க இப்போ உங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்வரெலாம் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் வேறு யாரும் நமக்கு பண்ண முடியாது கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அது இல்லாமல் அந்த என்ன வந்து ஹை ஸ்பீடில் அவங்களுக்கு வந்து தரக்கூடியது அதாவது வரமேவுன்னு சொல்லுவாங்க பச்சை மேவு அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடிய இந்த அண்ணா இப்போ இந்த சாஃப் கட்டுற ஒர்க்கிங் காமிக்கிங்க ஒர்க்கிங் அது எப்படி ஒர்க்கிங்னு பண்ணதை மட்டும் சொல்லுங்கள் ஒர்க்கிங் நம்ம வந்து இதில் இன்செட் நம்ம ஒரு ரன் ஆகிறப்போ இது இன்செட் ஆகும் இங்கே ஃபீடிங் ரோலர் பார்த்தீங்கன்னா இது இன்செட் ஆகி ஸ்பீடில் கொண்டு போய் இந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பனாக விட்டுட்டோம்னா ஹைட்டுக்கு போயிடும் இல்லைன்னா இது வந்து கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி உள்ள மிஷின் ஆகும் ஓகே இப்போ சில பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்ப்பாங்கண்ணா இப்போ ஏதாச்சும் இடத்துல வாங்கும் போது அவங்களோட பிக்சரை பார்க்கும்போது மோட்டரோட காமிச்சிருப்பாங்கண்ணா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பட்ஜெட்டுக்கு வந்துடுவாங்க 15,000 இவங்க வந்து மோட்டரோட சேர்த்து தராங்கன்னு நினச்சிட்டு வாங்க வருவாங்க ஆனால் வர இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்ரு இல்லாமல் தான் தருவாங்க அப்போ உங்களோட இதில் பார்க்கும்போது இந்த மிஷினுக்கு எவ்வளோ செலவாகுது மிஷினை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வர விவசாயிட்ட முதல்ல உங்களுக்கு எத்தனை மாடு இருக்குது ஓகே என்ன மாதிரி மாடு எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க சரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டு கொடுக்குறோம் சொல்லும் போது நாங்கள் மிஷினோட மோட்டாரோட தான் சொல்கிறோம் ஏன்னா ஒரு விவசாயி வந்து வாங்குறாங்க ஒரு பணக்காரங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க மோட்டாரோட தான் கேட்பாங்க நாங்கள் சொல்லும் போது வித்து மோட்டார் வித்தவுட் மோட்டார் சொல்ல மாட்டோம் மோட்டாரோட தான் நாங்கள் சொல்லுவோம் மோட்டார் வேணா அவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போ தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் தரோம் அப்படிங்கிறத சரி சரி அண்ணா இப்போ என்னதான் இருந்தாலும் சாஃப் கட்டர்ன்னு வரும்போது எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும்ண்ணா எந்த சாஃப் கட்டர் இப்போ உங்கள் இதில் இந்த சாஃப் கட்டர் அதிகமாக விற்பனை ஆகுது எதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடல் தான் சரி சரி இப்போ காம்பாக்டாக இந்த மாதிரி மாடல் மினி சாஃப் கட்டர் அப்படிங்கிற இந்த மாதிரி மாடலான மிஷின் இருக்கும்போது எங்களுக்கு 2 வருஷமாக நிறையா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு என்ன காரணம்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் இடத்த அணைப்போம் அப்புறம் அவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ பழைய மாடல் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து காம்பாக்டாக இருக்கும் ஹை ஸ்பீடு அப்படிங்கிறதுனால இது வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தோன்னா நீங்கள் வந்து வீல் வச்சுருக்கீங்கண்ணா கொஞ்சம் இனியும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கம்ஃபர்டபுள் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள காம்பாக்டான இதுக்கு இது எவ்வளோ விலை வருதுன்னா இதுக்கு சப்சிடி இருக்குதா அதெல்லாம் இந்த மிஷினில் வந்து சப்சிடி எதுவும் கிடையாது சரி சப்சிடி எதுவும் ஓகே இதுக்கு 26,000 26,000 வரும் ஜிஎஸ்டியோட வருதாண்ணா ப்ளஸ் ஜிஎஸ்டி 12% வரும் 12% அண்ணா இப்போ உங்களோடது பார்க்குறாங்க இப்போ வந்து
எப்படி வாங்கலாம்னா உங்ககிட்டருந்து எப்படி வீட்டில் இருந்தபடியே வாங்கலாம்னா வீட்டில் இருந்தபடி வாங்கலாம் நான் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க அப்புறம் நீங்கள் போட்டுருவோம் ஆமாம் ஆன்லைனில் நம்பர்லாம் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் போட்டுருவோம் டெய்லி சர்வீஸில் போட்டுருவோம் எல்லாம் இங்கேருந்து வர என்ன நியர்பை ஊர் அப்படின்னு கேட்டால் அவங்க உள்ள வில்லேஜ் சிட்டிக்கு வந்து காமிச்சு விடுவோம் அவங்களே அங்கேருந்து எடுத்துக்கோ இப்போ அதுக்கு பேமெண்ட் வந்து இப்போ வீட்டில் இருக்கும் போது பண்ணுறம்போது ஆன்லைன்லேயே பே பண்ணுவோம் ஆமாம் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள கிட்டக்க இருக்காங்க அப்படின்னா வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் கேரளாவில் ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு எப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ நாளில் போய் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிஷின் நம்ம அனுப்புகிறப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்காங்க எனக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னு வந்து அனுப்புகிறப்போ நாங்கள் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வாங்கிடுவோம் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க நாங்கள் இங்கே உள்ள ரெகுலர் சர்வீஸ் இப்போ ஒரு 2-3 டேஸ் ஆந்திரா கர்நாடகா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகும் தமிழ்நாடு அப்படிங்கிறது அடுத்த நாளே மறுநாளே நமக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிடும் அடுத்த நாளே கிடைக்கும் ஆமாம் ஒரு 750 அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாக்குள்ளே அதிகமாகும் அதர் ஸ்டேட்டு வெளி மாநிலம் அப்படிங்கிறப்போ ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஃபிட்டடாக போடுறோம் இப்போ வாரண்டின்னு வரும்போது எவ்வளோ நாள்னா தெரியும் 1 இயர் 1 வருடம் வந்து நம்ம வந்து வாரண்டி இப்போ அந்த சமயத்தில் இப்போ வாரண்டி சமயத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாயிடுச்சு இப்போ வந்து அவங்க கேரளாவில் இருக்காங்க இல்லை கன்னியாகுமரி அந்த சைடு இருக்காங்கன்னா அவங்க எப்படி உங்ககிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியும் ஃபோனில் தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுவாங்க சரி சார் வாரண்டியில் இருக்குன்னு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து மோட்டார் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு நாங்கள் திரும்ப சர்வீஸ் பண்ணி இப்போ அனுப்பிச்சோம் அந்த 1 or 2 days ஆகும் சப்போஸ் வந்து நான் இங்கே கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க லோக்கலாக இருக்குன்னா அவங்களே கொண்டு வந்துடுறாங்க பார்த்து ஒரு 1 days நாங்கள் ரெடி பண்ணி சரி சார் மேக்ஸிமம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரது கிடையாது ஜாப் பண்ணுற பொறுத்தவரை அப்புறம் நான் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த டியூவல் பிளேட் இருக்குல்லண்ணா ஓகே டபுள் பிளேட்லேயும் ட்ரிப்பிள் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பிளேட் வந்து வச்சுருக்கிறது வந்து ஆட்டுக்கும் டபுள் பிளேட் வந்து மாட்டுக்கும்னு பாங்கண்ணா ஓகே இப்போ சில பேர் வந்து டபுள் பிளேடே ஆட்டுக்கு வச்சுருப்பாங்கண்ணா அவங்க கண்டிப்பாக 3 பிளேடுக்கு மாறணுமானா இல்லை அதை வச்சே அவங்க இல்லை ஆட்டுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அரேஞ்சினியெல்லாம் வருங்க அதுவே போதுமானது நீங்கள் 3 பிளேடு அப்படிங்கிறது கோழிகளுக்கு தேவையான கோழி வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு 3 பிளேடு போட்டு யூஸ் பண்ணலாங்க சில இடத்துல உள்ள அந்த கீர் வீல் பார்த்தீங்கன்னா 3 பிளேடு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 பிளேடு போட்டால் தான் 1 இன்ச்சு கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிஷின்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி வாங்குறப்ப தான் இவங்க 3 பிளேடு 2 பிளேட்லாம் போடுவோம் இப்போ நம்ம கொடுக்குற மிஷினை பார்த்தீங்கன்னா 1 பிளேடு போட்டாலே 1 இன்ச்சு நீளம் கட் ஆகும் 2 பிளேட் போட்டால் 6 இன்ச்சு நீளம் கட் ஆகும் 3 பிளேடு போட்டோம்னா உங்களுக்கு கால் இன்ச்சு என்னென்னா 3 பிளேடுங்கிறது 3 பிளேடு மாற்றக்கூடிய வீலை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இதே மிஷின் 3 பிளேடு வீல் உள்ள மிஷின் வரும் அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கும்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க 1 வருஷம் முடிஞ்சுன்னா இப்போ 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த பிளேடில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மோட்டரில் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க பக்கத்தில் இருக்க இடத்துலையே வாங்க பார்ப்பாங்க அது அப்படி வாங்கினா நல்லதா இல்லை வாங்கின இடத்துல இருந்தே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா நல்லா எப்போதுமே வந்து அவங்களோட டைரக்ட் கம்பெனியாக இருந்து பண்ணோம்னா மிஷினரி வாங்குகிறோம் அவங்க நாலேஜர் வாங்கினோம்னா இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி ஏஜென்ட் டீலர் இல்லைனாலும் கூட வேறு கம்பெனியில் மாற்றினா கூட அவங்க டைரெக்ட் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா நாங்களே போய் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் பிகாஸ் எங்கள்கிட்ட வாங்கியிருந்தாங்க எங்கள் மிஷின் தான் அப்படின்னா நாங்களே அவங்க ஸ்பாட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அவங்க இடத்துக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வரும் ஓகே இப்போ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா உங்கள் நம்பர் ஓட்டின்னு சொல்லிடுங்க எங்கள் கம்பெனி நேம் வந்து ஸ்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸுங்க எங்களை காண்டாக்ட் பண்ணால் 999-4241 8-9-4 ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா